அவர் ஆகுனா போய் உட்காந்து ஐபிஎல் கிரிக்கெட் பிரச்சனை. இவங்களை போய் நம்ம என்ன பேசுறது சொல்லுங்க. பிரச்சனையே மக்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் எங்ககிட்ட, எங்க சித்தப்பன் பெரியப்பனும் மாமச்சானு எங்க கிட்ட சொல்லி அறிஞ்சிட்டு இருக்காங்க. கொடுமை தான் நடந்துருச்சு. திமுக சொல்லக்கூடிய குற்றாசிரியர் எல்லாமே சபரிசன் துக்கா சாரின்னு அவங்க வெளியே வந்த அதை பத்தி சொல்றவங்க யாருன்னு இருக்குது. சொல்றவங்க ஒரு துளி கொஞ்சம் துளி நேர்மையை வச்சுக்கணும். குற்றமற்றவர்களாக இருந்து சொல்லணும். இயேசு சொன்னது தான், உங்களை யார் குற்றமற்றவரோ அவர்கள் மேலே கல்லறிங்கன்னு சொல்கிறாரு. அது மாதிரி நீங்கள் நேர்மையாளராக இருந்துட்டு சொல்லணும். குற்றம் சொல்கிறவங்க பிஜேபி சொல்லுது. நீங்கள் கூட்டணி வச்சுருக்க கட்சி, கூட்டணி வச்சுருந்த கட்சி நேர்மையாக இருந்ததா? திமுக மேலே நாங்கள் குறை சொல்கிறோம்னா நாங்கள் சொல்கிறதுக்கு தகுதி வச்சுருக்கோம், நேர்மை வச்சுருக்கோம். நீ சொல்கிறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க? கர்நாடகாவில் எடியூரப்பாவை எதுக்கு இடைநீக்கம் செஞ்சு பதவி விலக வச்சிங்க? ஊழல் தானே. மகாராஷ்டிராவில் சிவசேனா ஆட்சி காலத்தில் 140 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 110 கோடி கொடுத்து விலை வாங்கினீங்க, கொடுத்து வாங்கினீங்களா இல்லையா? அதையெல்லாம் பேசுங்க. அதிமுக சொத்துப்பட்டியிலே வெளியிடுங்க, அதிமுக மந்திரிகள் செஞ்ச ஊழலையும் வெளியிடுங்க. அப்போ தான் நீங்கள் நடுநிலையான நேர்மையாளர். நீங்கள் அவரோட கூட்டணி வைக்கும்போது அப்போ நீங்கள் எதுக்கு ஊழல் கட்சியோட கூட்டணி வைப்பீங்க? நாங்கள் கேட்போம். அதுக்காக நீங்கள் அதை வெளியிட மாட்டீங்க வசதியாக. அப்போ நீங்கள் என்ன அதிமுகவில் இருக்கிற எல்லா முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுக்கெல்லாம் புனித பட்டம் கட்டுறீங்களா? திமுக மட்டும்தான் குற்றம் செஞ்சிருச்சா? ரெண்டு பேருமே ஓட்டு காசு கொடுக்குறீங்களா? காசு எங்கேருந்து வந்தது ஐயா? ஈரோடு கிழக்கில் ரெண்டு பேருமே காசை இறச்சிங்கல்ல, பணம் எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது பணம்? மழையாக கொட்டிச்சா? பணியார மழை மாதிரி இந்த நிலத்தில் விளைஞ்சி வந்துச்சா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு போய் சிறு சிறு சேர்த்து கொண்டாந்தீங்கள? என்னது இதெல்லாம்? அடித்த கொள்ளையில் மக்களுக்கு பங்கு, ரெண்டு பேருமே திருடங்க. திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்ற கழகம். அது அனைத்து இந்தியன்னா அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்ற கழகம். அவ்வளோதான். இப்போ வெரிபிக் என்னப்பா தமிழ்நாடு? இவர் பாஸ், அவர் பிக் பாஸ். தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க, பார் வச்சிருக்காங்க. பார் அனுமதியே இல்லாம கவர்மெண்ட் செஞ்சு பாதி கொடுத்துருக்காரு, கட்சிக்காரங்க மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நீங்களே சொல்றீங்க, அவர் கட்சிக்காருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இது உங்களுக்கு தெரியுது அநியாயம், அநீதி. அது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கட்சிக்காரர்களுக்கு சம்பாரிச்சா கட்சிக்காரன் காசு கொடுப்பான்னு நினைக்கிறாங்க. நேரம் கடந்து வியாபாரம் பண்றாங்க. அது என்ன உரிய விலைக்கு மேல விக்கிறாங்க, எல்லாமே தெரியுது. நீங்க அவங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு என்கிட்ட கேள்வியை மட்டும் கேக்குறீங்க. அரசு வருமானம் பாதிக்காதா? அரசு வருமானம் எப்படி பாதிக்கும்? அரசுக்கு வருமானம் வந்தா என்ன வரலன்னா என்ன? ஆள்ற எங்களுக்கு வருதா இல்லையா? அதானே பிரச்சனை. இப்ப நான் கேக்குறது, அரசு கிட்ட காசு இல்லை. பள்ளிக்கூடத்தை கட்டி, பள்ளிக்கூடத்தை பள்ளியில் படிக்கிற தொடக்கப்பள்ளி, அந்த பள்ளிக்கூட கட்டிடங்களை சீரமைக்க, அதுக்கு வண்ணம் பூச, பலகை வாங்கி வைக்க, அது காசு இல்லை. அது வந்து தலைமை ஆசிரியரும் முன்னாள் மாணவர்களுமே பார்த்துக்கணும். அங்கே இருக்க தாளாளர்கள்ட்ட பிச்சை எடுத்து நீங்கள் பண்ணிக்கிறீங்க, தானம் பெற்று பண்ணிக்கிறீங்க. இந்த காசு இல்லை. ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. போக்குவரத்து தொழிலாளி தெருவில் நிற்கிறான். செவிலியருக்கு பணி நிரந்தரம் இல்லை. பேராசிரியர்களுக்கு துணை பேராசிரியர் இல்லை. அப்போ ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதிட்டு 14 வருஷம் காத்திருக்கான். அவன் 30 வயசில் எழுதினவே 40 வயசு ஆயிடுச்சு, ஓவர் ஏஜ் ஆயிடுச்சுன்னு தூக்கி போட்டான். இப்போ நீ அதுவும் இல்லையா? யார் வீதிக்கு வந்து போகிறாள்? துப்புரவு பணியாளர் நிரந்தர கூலி இல்லை, ஒப்பந்த பணி. இந்த மக்கள் நல பணியாளருக்கு வேலை இல்லை, 13,000 வெளியில் நிற்கிறான். எனக்கு காசு இல்லை. ஆனால் சமாதி கட்டம் பேனா வைக்கும் காசு எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? இவ்வளோ காசு எப்படி வருது? அப்போ 30,000 கோடின்னு அவர் சொல்கிறார்ல, நிதியமைச்சரே சொல்ற 30,000 கோடி வச்சுக்காங்கடா, அவங்க தாத்தா காலத்துலேருந்து சம்பாதிக்காத காசு 2 ஆண்டில் சம்பாரிச்சிட்டாங்கன்னு. இது எங்கிருந்து வருது? அப்போ அரசிடத்தில் இல்லாத காசு அரசை ஆளுகிற ஒரு இடத்துல இருக்கு. அதனால அரசுக்கு வருமானம் வந்தா என்ன, வரலைன்னா என்ன? ஆளுகிற எங்களுக்கு வருது இல்ல, அதுதான் அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு தேவைப்படுது. தலைவராக இருந்துதான் இதை சொல்ல முடியும். நீங்க கேட்கறதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். அது நீங்க, நான் மட்டும் கோவப்பட்டு பார்த்தாது, நீங்களும் கோவப்படணும், கேட்கிற எல்லாரும் கோவப்படணும். அப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி திரும்பணும். அதை விட்டு எல்லாம் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஆனாலும் திரும்ப திரும்ப அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே. இதே செந்தில் பாலாஜியை கரூரில் வச்சு ஐயா ஸ்டாலின் பேசின பேச்சு இருக்கா இல்லையா? திருப்பி அவருக்கு எப்படி அமைச்சர் கொடுத்தீங்கன்னு யாராவது தொலைக்காட்சியில் உட்காந்து விவாதிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்கள் மண்ணை போய் அள்ளுங்க. எதிர்த்து வர அதிகாரி அடுத்த நாள் அந்த பணியில் இருக்க மாட்டான்னு பேச முடியுது அப்படின்னா அதை ஏன் கேள்வி கேட்கலவில்லை?
கேக்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேங்கிறதுக்காக எல்லா கேள்வியும் இரட்டை கேட்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.